பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர் சிதம்பரம் அப்படின்னோட நமக்கு நடராஜ பெருமாள் அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். அவர் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவரையும் தாண்டி பவர்ஃபுல்லான பல பேர் அந்த கோயிலுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அவங்க தான் அந்த கோயிலில் இருக்க தீட்சிதர்கள். ஆனால் கோயிலுக்கு வெளில எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கோயிலுக்குள்ளே அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கு, தனி ராஜாங்கமே நடத்துகிறாங்க. நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், ஏன் மினிஸ்டராக கூட இருக்கலாம், ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணும், இல்லை நடந்துக்க வைப்பாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது திமுரோட உச்சம். என்னன்னு சொல்கிறேன், சப்ஸ்கிரைபையும் பெல்லையும் அமுத்துட்டு உள்ளே வாங்க. மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் கூத்து, நான் கூத்தாடி கோபி. அதாவது சிதம்பரத்தில் பல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இந்த தீட்சிதர்கள்லாம் வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பல இடங்களில் படிச்சிருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிருக்கு. அந்த அவங்க பையனுக்கு வந்து பிறந்த நாள், அதுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு போயிருக்கு. தட்டை கொடுத்துட்டு பேர் சொல்கிறதுக்குள்ளே அவர் திரும்ப தட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு, பூமராங் கத்தி மாதிரி. சார் இன்னும் நான் எதுவுமே சொல்லலையே, பேரையும் சொல்லலை, நட்சத்திரமும் சொல்லலை, நீ மாட்டு கொடுத்துட்டீங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் இவ்வளோதான் பண்ண முடியும், வேணும்னா நீனே போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அதுக்கு அந்த அம்மா, சார் இப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு, கோயிலில் தானே இருக்கீங்க, நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னதுக்கு அந்த அம்மாவை இழுத்து போட்டு அடிச்சிருக்கான், பல்லான்னு விட்டுருக்கான். அவன் யார்? அந்த ரவுடி ஐயர். அவர் விட்டு விட்டு ஏண்டா கேட்டியும் எல்லோரும் கூடிட்டாங்களாம். கூடி அந்த அம்மா வந்து அடித்தது தப்புன்னு அவன் சொல்லவே கிடையாது. அந்த அம்மா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதாவது மந்திரம் சொல்கிற அதே வாயால் வெளியில் சொல்ல முடியாத நிறைய வார்த்தைகள் அவன் சொல்லிட்டு இருந்திருக்கான் அந்த அம்மாவை பார்த்து. கோயிலுக்கு உள்ளே இதெல்லாம் நடந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து புனிதம்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க, தட்டி கேட்கலாம் மாட்டாங்க, அவங்க சொன்னால் அது புனிதம். அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸை கொடுத்துட்டு அவரை பார்த்து ஆள் வந்து அப்ஸ்காண்ட், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்த நாள் இவங்க உட்காந்து அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு அந்த தீட்சிதர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் சேர்ந்து கூட்டம் போட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, நினச்சி வாழ்நாள் ஃபுல்லாக நொந்து வெந்து சாகிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 மாதம் அவர் கோயிலுக்கு வரக்கூடாதான், 5000 ரூபாய் ஃபைனா. சார் இதுதானா, இதுக்கு மேலே எதுவும்? இதுதான் அதிகபட்ச தண்டனை, அவங்களோட சாஸ்திரத்தில் இது எழுதியிருக்கு. இதே நம்ம அவங்கள போட்டு அடிச்சிருந்தா ஏன்டா ஒழுங்கா, அது பொம்பளையாக இருந்த தொட்டு போயிடுச்சு, ஏதோ ஒரு ஆம்பளையா எவனாக ஒருத்த நல்லா கொஞ்சம் கோவக்காரனா போயிட்டான்னு வச்சுக்க, அவன் உள்ளே போட்டு அந்த தீட்சிதரை அடிச்சிருந்தா அப்போ இதே மாதிரி இவனுக்கு அவனு 2 மாதம் கோயிலுக்கு வரவன் 5000 ரூபாய் ஃபைன் கிட்ட விட்டுருவீங்களா? சார் இது பரவாயில்ல, இது வந்து ஓகே. ஒரு பொது மக்களுக்கு இருக்குது, அவங்க தான் யாரையுமே மதிக்க மாட்டாங்கல்ல. இந்த ஆணி மாதம் ஒரு இது நடத்துவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு அதான் எல்லோரும் தீட்சி ஒரு 150 பேருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த கோயிலுக்கு போ, இது வந்து கொரோனா காலத்தில், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 பேருக்கு கொரோனா. அந்த 2 பேருக்கு கொரோனா இருக்குது, அதாவது நீங்கள் வந்து எல்லோரும் வந்து தனிமைப்படுத்தியாங்க, அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எப்போயும் லாக் பண்ணுறது வழக்கம் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் ஃபுல்லாக அது நடந்துச்சு. அப்படி லாக் பண்ணுறப்ப முன்னறிவிப்பு இல்லாமல் நீ எப்படி என்னை லாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க தான் கேட்டாங்க, அந்த தீட்சிதர்கள் கேட்டாங்க. முன்னறிவு கொடுத்து லெட்ரு போட்டு வருமா கொரோனா? இல்லை அவங்க தான் வந்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு ஓகே உனக்கு கொரோனா வந்தாலும் வரலாம், அதுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி வந்து அது கலெக்டரும் தாசில்தாரும் வந்து நிற்பாங்களா? சரி ரைட்டு, இதெல்லாம் வந்து படுத்துனா இருந்தாலும் அந்த திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை தவிர்த்து 148 பேரும் உள்ளே போயிருக்காங்க நடு ராத்திரி. அந்த நேரத்தில் கிடையாது, இது தப்பு, கூட்டமாக போகாதீங்க, வெறும் 5 பேர் மட்டும் போங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு, அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் சொல்லியிருக்கார். அதுக்கு அவங்க என்ன நியாயமாக என்ன பண்ணுங்க, ஒரு படித்தவன் அறிவுள்ள இவங்கெல்லாம் தான் பிறப்பாலே அறிவாளிகள் ஆச்சு, அருணா கயிறு மாதிரி வளர வளர வளர்ந்துக்கிட்டே போகும், எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அறிவு நிரம்பு வழியுது. அவன் என்ன சொல்லியிருக்காங்க, முடியாது நான் இங்கே தான் இருப்பேன், என் 148 பேரையும் உள்ளே விடு, கொரோனா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எங்களோட கடமைன்ட்டு நாடே நாடி போய் கிடக்கு கொரோனாவில். இதில் இவங்க இந்த பிரச்சனை பண்ணதை விட்டு அதுக்கப்புறம் நேரடியாக அந்த மாவட்ட ஆட்சியரே வந்தார், வந்து உட்காந்துட்டு தேய் தப்புடா பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் முடியாது, அட்லீஸ்ட் 1/4 நீ என்னை கொண்டு போய் விட்டாகணும் அப்படின்ற மாதிரி 25+5 30 பேரை உள்ளே விட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்பி போனாங்க. ஒரு கலெக்டருக்கு தெரியாது,
ஒரு டிஎஸ்பிக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நாட்டில் நீங்கள் பார்த்து இந்த 3% எவ்வளவு ஆள்றாங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு மக்களோட பிரதிநிதி அண்ணன் ராஜேந்திர பாலாஜி, அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நாங்களும் அவரை நிறையா டைம் விமர்சிச்சிருக்கோம். இருந்தாலும் மதிப்பிற்குரிய ஒரு அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், உண்மையிலே ஒரு பக்தி மான். அதாவது அவர் அந்த மான் மாதிரி வேற எந்த மானையும் பார்க்க முடியாது கோயில் குளத்துக்கு போகிறதில்ல. நீங்கள் புள்ளிமானை கூட கோயிலில் பார்க்காம இருக்கலாம், இந்த மானை பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பக்தி நிறைஞ்ச ஒரு மனுஷன். மற்றவங்களை, அதாவது எதிர்கட்சிக்காரங்களையோ அவருக்கு பிடிக்காதவங்களையோ திட்டுறது பேசுறதுலாம் வேற, ஆனால் கோயிலுக்குன்னு கேட்டால் அங்கே கோயிலில் இருக்க குருக்களாகட்டும் ஐயராகட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்குன்ற மரியாதை அமைச்சர்ன்றதை மறந்தே அவர் கொடுத்துருவார். சாஸ்டாங்கமாக எங்கே பார்த்தாலும் இப்படி கன்னத்தில் போட்டுக்கிற அந்த மாதிரி இருக்க மாட்டார், ஆனால் ஐயர்களுக்கும் அந்த மரியாதை கொடுத்துக்குவார். அது அவர் வந்து கோயிலுக்கு போயிருக்கார், கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண உட்காந்துருக்கார். நார்மலாக ஒரு மனுஷன், நார்மலாக எவ்வளோ பெரிய ஆளாக வேணான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கும் ஒரு அமைச்சர் வர்றாருன்னா எந்திரிச்சு மரியாதை கொடுக்கறது வழக்கம். இது வந்து பேசிக், அதாவது வந்து நம்ம காமனாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீ படிச்சிருக்க படிக்கலை பிறப்புலேயே அறிவாளி இல்லை அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஒரு பெரிய மனுஷன் வர கோயிலுக்கு வர்றான், அமைச்சரை விட்டுருங்க, சாதாரண மக்கள் வந்தாலும் எந்திரிச்சு தீபாரணம் கொடுக்கறது வழக்கம். மசாஜுக்கு வந்திருக்க மாதிரி உட்காந்துருந்தாப்புல ஒரு ஐயர், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப அழகாக நான் சொல்ல வரேன் சொல்கிறேன், ஹாஃப் நியூடா, அதான் மேலே சட்டை போடல. அவர் உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருக்க பார்த்தா உண்மையில் யாருக்கும் சாமி கும்பிட தோணாது. ஒரு நார்மல் மனுஷன் இருக்கு, அந்த மனுஷன் மனசுக்குள்ளே எவ்வளோ கவலையை வச்சுருப்பார், எலெக்ஷன் வேற வருது, இப்போ தான் அமித்ஷா வேற வந்துட்டு போயிருக்கார், என்ன ஒரு வேண்டுதலோடு உள்ளே வந்திருப்பார், சாமியை பார்ப்பாரா ஒன்றை பார்ப்பாரா. அவர் எந்திரிச்சுன்னா ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுங்கப்பா, அவர் வந்து ஒரு அமைச்சர் தானே, நான் ஏன் எந்திரிக்கணும், நான் ஏன் எந்திரி, அவர் அமைச்சராக இருந்தால் வந்து சாமியை கும்பிட்டு போக சொல்லு, இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் தான் அப்படின்னு மொத்தமாக பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களை இப்படியே நீங்கள், அதாவது முதல்ல பொதுமக்கள் அடித்தாங்க, அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, இப்போது நேரடியாக அமைச்சர்கிட்டயே. நீங்கள் என்ன தான் அமைச்சராக இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கு முதல்வராக இருந்தாலும், நாட்டுக்கு பிரதமராக இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்திருக்குது. இது ஒரு உதாரணம். முதல்ல நீங்கள் வந்து படிப்பாளியாக, அதாவது மேலே இருக்கிறவங்க, நாங்கள்லாம் வந்து தலையில் பிறந்தவங்க அப்படின்றதெல்லாம் மண்டகனா ஆவே ஆகாது, அழிச்சிரு உடனே. அதான் மரியாதைன்றது கொடுத்து வாங்கணும் சார், வெறும் வாங்கிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளும் கொடுக்கணும். சக மனுஷனை மனுஷனாக பாருங்கள் முதல்ல, அதான் நீங்கள் மந்திரியாலாம் பார்க்க வேண்டாம், மனுஷனாக பார்த்து மரியாதை கொடுக்க பழகிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். மனசு தூய்மையாக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாமலே மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறீங்கன்னு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட்டில் விழுகிற காசு காணாமல் போயிடும். அதே மாதிரி இன்னொரு தட்டுன்னு ஒன்று ஞாபகம் வருது, அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எங்கே போனாலும் யோசிக்காமல் எடுத்து போகிறவர், அவரையே இந்த பாடுபடுத்திருக்கீல்ல, சாதாரண மக்கள் என்ன பாடுபடுத்துவீங்க, இதனால் பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்க, இதெல்லாம் உங்களை வந்து சேரணும், தயவுசெய்து ஆக்ஷன் எடுங்க. சும்மா வந்து உட்காந்து நான் அவனை ஒரு வாரம் உள்ள விட மாட்டேன், 10 நாள் உள்ள லீவ் கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஆக்ஷன் எடுத்தால் எடுங்க, எடுக்காட்டி போங்க, ஆனால் யாராக இருந்தாலும் சம உரிமையோடு நடத்துங்க, அதான் நல்லது. நன்றி. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும், இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர்.